2,63,976 ரூபாய்க்கான காசோலை அட்டையுடன் தன் குடும்பத்தின் மீதுள்ள கடனை திருப்பி செலுத்துவதாக கூறி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் நேற்று அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். இதில் தமிழக அரசுக்கு 5,00,000 கோடிக்கும் மேல் கடன் உள்ளதாகவும் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் 2,63,976 ரூபாய் கடன் சுமை இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். பட்ஜெட் எஸ்டிமேட், அதாவது இன்டரிம் பட்ஜெட் எஸ்டிமேட் பிப்ரவரியில் தாக்கல் செய்ததில் 5,70,000 கோடி பொது சந்தா கடன், பப்ளிக் டெட் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் 2,16,24,238 குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதாக புள்ளிவிவரம் நாங்கள் அடிப்படையாக எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு குடும்பத்தின் தலையில் பொது சந்தா கடன் மட்டும் 2,63,976 ரூபாய் இருக்கு. இதுவரை பொது சந்தா கடன் பாக்கி கடன்கள் நடத்தி செல்கிறேன். இதனைத் தொடர்ந்து நாமக்கல் அருகே மேற்கு பாலப்பட்டியைச் சேர்ந்த ரமேஷ் தியாகராஜன் என்பவர் 2,63,976 ரூபாய்க்கான காசோலை அடங்கிய அட்டையை தயார் செய்து நாமக்கல் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்தார். கோட்டாட்சியர் கோட்டைக்குமார் அந்த இளைஞர் வழங்கிய காசோலை அட்டையை வாங்க மறுத்துவிட்டார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து வழங்குமாறு கோட்டாட்சியர் தெரிவித்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகம் சென்றார் ரமேஷ். ஆனால் மாவட்ட ஆட்சியரும் ரமேஷ் தியாகராஜன் வழங்கிய காசோலை அட்டையை வாங்க மறுத்துவிட்டார்.